ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் புது சீரிஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, அண்ட் அது எப்படி இருக்குது ஃபுல் ரிவ்யூவோட இன்றைக்கி வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து நிறைய கொரியன் சீரீஸ்லாம் வந்துட்டுருக்கு, அண்ட் அதில் இப்போ தான் நம்ம ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் புது சீரீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. என்டையர் நம்ம ஜாம்பி ஹை ஸ்கூல் அண்ட் பியூர் சர்வைவ் கேட்டகரியான ஒரு சீரீஸ் தான். ஸோ இதில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நம்ம ட்ரெயின் டு புஷன் சீரீஸை லைக் மூவியை பார்த்துருந்தீங்கன்னா அது அப்படியே தான் வந்து சிமிலராக நம்ம கொரியன் வெர்ஷனில் இப்போ என்டையர் இந்த சீரீஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் அது என்னது, வெறும் ஜஸ்ட் ஒரு 2 hours ஆன ஒரு மூவி மட்டும்தான். ஆனால் இந்த சீரீஸ் டோட்டலாகவே 12 episodes இழுத்துருக்காங்க, அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர் எபிசோட் 1 hour டியூரேஷனு. ஸோ இது டோட்டலாக பார்க்குறதுக்கே 12 hours நீங்கள் டெஃபினட்டாக டெடிக்கேட்டாக தரணும். ஸோ மெயினாக இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமாவே டெஃபினட்டாக சொல்கிறேன், என்டையர் ஃபுல் சீரீஸை நீங்கள் அன்னிக்கே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபுல் அந்த ஸ்டோரி வைஸ் மட்டும் இல்லாமல் உள்ள அவ்வளோ ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் தந்து ஒரு ஒன் ஆஃப் த எபிக் லெவலான ஜாம்பி கேட்டகரியான என்டையர் சீரீஸை உருவாக்கிட்டாங்க. ஸோ நான் ஓவராக எதுவும் ஸ்பாய்லராக சொல்லக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் வெறும் அவுட்டர் லைன் மட்டும் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா உள்ள சில பயங்கரமான விஷயத்தோடு கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உள்ள எக்கச்சக்கமான பிளச்சர்டான கண்டென்ட்டோடு இருக்குது. ஸோ ஜாம்பிஸ்னாலே சும்மா வந்து அப்படியே என்ன சொல்ற லேசியான ஜாம்பிஸ் மாதிரி இல்லாமல் ஒரு பயங்கர ஆக்டிவான ஜாம்பிஸோட தான் காமிச்சிருப்பாங்க. அதான் நம்ம ட்ரெயின் டு புச்சனில் பார்க்கும்போது எப்படி ஜாம்பிஸ்லாம் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த சீரீஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஜென்ரலாகவே நம்ம கொரியன் சீரீஸ் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ஹெல்ப் பவுண்ட் இல்லை ஸ்குட் கேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமாக தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட்டோட சீரீஸ் கூட நெக்ஸ்ட் லெவலுன்னு சொல்லுவேன். ஸோ வந்த எல்லா சீரீஸோட ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் வந்து கொரியன் சீரீஸ்னால் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்கிற மாதிரி தான் இந்த சீரீஸை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் டோட்டலி ஒரு ஃபுல் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் தான் ஒரு ஜாம்பி வைரஸ் அட்டாக் ஆகுது, அண்ட் நம்ம ஹை ஸ்கூலில் தான் ஸ்டார்டிங்லேருந்து அவுட் பிரேக்கே ஆகும், அண்ட் இதுலேருந்து எப்படி ஃபுல்லாக வந்து பரவுது அதை தான் வந்து அப்படியே பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. அண்ட் மெயினாக இன்னொரு இதில் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஹை ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மட்டும் தான் வந்து சர்வைவ் பண்ணுற மாதிரி ஸ்டோரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி இன்னும் நிறைய குரூப்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து நல்லபடியாகவும் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் உள்ள பார்த்தீங்கன்னா சர்வைவ் தான் மெயின் கான்செப்ட். ஸோ ஃபுல் ஜாம்பி அட்டாக்காக இருக்குது, ஸ்டார்டிங் அவங்களுக்கே புரியாது இது என்னதுன்னு, சும்மா அவன் இன்னொருத்தன சாவச்சிட்டு இருக்கான். ஆனால் அவங்களே வந்து உள்ளே மென்ஷன் பண்ணுவாங்க, நம்ம ட்ரெயின் டு புஷன் மூவி பார்த்துருப்போமே அதே மாதிரி நடக்குது. ஸோ இதெல்லாம் ஜாம்பிஸ்ன்னு, அண்ட் நெக்ஸ்ட் போக இந்த ஜாம்பிஸ்கிட்டேருந்து எப்படி டேக்கிள் பண்ணுறது, அவங்கக்கிட்டேருந்து எப்படி சர்வைவ் பண்ணுறது, இதே மாதிரி தான் இருக்கும். உள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கான்செப்டையும் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு லவ் கான்செப்டும் உள்ள இருக்குது. அது நீங்கள் என்டையர் சீரீஸை பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் யார் யாரை லவ் பண்ணுறாங்கன்னு, அண்ட் அந்த லவ்க்காக அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு எபிக் ஸ்கேலில் பண்ணாங்க. ஆனால் மெயினாகவே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கான்செப்டை செம்மையாக காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க ஜாம்பியாக மாறினா எப்படி ஃபீல் ஆகும் அது எல்லாத்தையும் அப்படியே ஆஸ் எ இமோஷன் கண்டென்ட் வைஸும் நல்லபடியாக கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சீரீஸை பார்க்கும்போதே தெரிஞ்சு பட்ஜெட் பயங்கரமாக தான் போட்டிருக்காங்க. அதனால் ஒரு மூவி குவாலிட்டி என்ன இருக்கணுமோ அதே குவாலிட்டி வைஸ் தான் இந்த சீரீஸ்லையும் நீங்கள் மெயினாக பார்க்க போகிறீங்க. என்டையர் ஒரு மேசிவ் ஸ்கேலான ஒரு ஜாம்பிஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ சும்மா கிடையாது அப்படியே ஒரு 10-20 ஜாம்பிஸ் வச்சுட்டு என்டையர் சீரீஸ் உருவாக்கின மாதிரி ஒரு 100-200 அத்தனை ஒரு ஜாம்பிஸ் இருந்தால் அது எப்படி இருக்கணுமோ பார்க்க அந்த லெவலில் ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அந்த ப்ரொடக்ஷன் லெவல் வரையும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சீரியஸாக சொல்லுவேன், எல்லா எபிசோட்லேயுமே ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட் ப்ளஸ் ஒரு ஹாரர் மூமெண்ட்டும் நல்லபடியாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஹாரர் ஃபுல்லாகவே ஜாம்பிஸ் தான், ஏன்னா அவங்க டப்பு டப்புன்னு வருவாங்க, சில டைமில் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும், திடீர்னு ஜாம்பி வந்து நம்மளை பயமுத்திடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம்லாம் காமிச்சிருக்காங்க. அதனால் என்டையர் ஒரு ஹாரர் அண்ட் த்ரில்லரான மூவியாக தான் மாறி இருக்கு, சாரி சீரீஸ் தான். ஸோ இப்போ டோட்டலாக 12 hours பார்த்ததுக்கப்புறமா என்டையர் நம்மளே வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக சர்வைவ் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த லெவலில் இருந்துருக்கு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே அவங்க அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருவாங்களா, அந்த மாதிரி நான் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தேன். ஸோ அவ்வளோ டப் டப்புன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ஸ்டோரியும், அண்ட் ரொம்ப பெரிய ஸ்டோரி தான், ஆனால் அது ஏற்ற மாதிரி அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல போர் அடிக்குன்னு கூட சொல்ல முடியாது, நிறைய கான்செப்டில் வந்துகிட்டே இருக்கும், அப்படியே சர்வைவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ கடைசியில் எத்தனை பேர் தான் சர்வைவ் பண்ணுறாங்க அது நீங்கள் என்டையர் ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் கிளைமேக்ஸில் சின்ன ட்விஸ்ட்டோடு வச்சுருப்பாங்க. ஸோ பை த வே ஃபுல்லாக பயங்கரமாக இருந்திருக்கு.
ஸோ இந்த சீரீஸ்க்கு ஐஎம்டிபியில் 8 ரேட்டிங் தந்திருக்காங்க அவுட் ஆஃப் 10. அண்டு நான் இது வரைக்கும் வந்து எல்லா ஜாம்பிஸ் மூவிஸ் மேக்ஸிமம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஏன் நம்ம சீரீஸ் தி வாக்கிங் டேட் அண்ட் ஃபியர் த வாக்கிங் டேட் கூட பார்த்துருக்கேன். அண்ட் அதில் எல்லாம் ஜாம்பிஸ் எல்லாம் காமிப்பாங்க, ஆனால் ஃபுல் கொஞ்சம் ட்ராமாவாக இருக்கும், ஸ்லோவாக மூவ் ஆகும். ஆனால் இந்த சீரீஸ் ஆஸ் எ சீசன் 1 கான்செப்ட் பற்றி பார்த்தீங்கன்னா பயங்கர பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. ஸோ அவங்க நான் நிறைய விஷயம் நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரிலாம் காமிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செம்மையாக அப்படியே ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு. அதனால தான் டெஃபினட்டாக இந்த சீரீஸ்க்கு நான் ப்ளே தமிழ் ரேட்டிங் தோணும் 9 out of 10 தருவேன். ஸோ கொரியன் சீரீஸ்னால எல்லாமே டாப் லெவலில் தான் இருக்கும். அண்ட் அதிலே இப்போ நெக்ஸ்ட் கண்டினியூஷனான இந்த சீரீஸ் தான் ஸ்டார்டிங். நம்ம நெட்ஃப்ளிக்ஸை வெறும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்கமிங் டேஸில் நம்ம தமிழ் டபுள்யூ வரதுக்காக. ஸோ கைஸ் இன்கேஸ் நீங்கள் இந்த சீரீஸை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தாட்ஸ், ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ இதுக்கு ரேட்டிங் தருவீங்க அவுட் ஆஃப் 10, அது கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்கிலீஷ் தான், ஸோ கொரியன் சீரீஸில் இங்கிலீஷ்லாம் டப் பண்ணியிருக்காங்க, அதனால் ரொம்ப ஹைஃபை இங்கிலீஷ்லாம் இருக்காது, நார்மலான இங்கிலீஷ் தான். ஈஸியாக நம்ம சப்டைட்டில் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் ஹைலி ரெக்கமெண்டட், டெஃபினட்டாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 12 hours தரணுமான்னு நீங்கள் டவுட்டோடு இருக்கலாம், எஸ் கைஸ் அப்போ தான் வந்து என்டையர் அதான் சீரீஸு. ஸோ சீரீஸ்னாலே அந்த வாட்ச் டைம்க்காக தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால் டெஃபினட்டாக இது ஒரே நாளில் வேணால் நீங்கள் இது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரிவ்யூ அண்ட் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேரியர் சென்டர் ஆஃப் மூவி அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸோட இந்த மாதிரி தினமும் வீடியோ போட்டு தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ்டப். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.